எரர் ஸ்பாட்டிங். இப்போ நம்ம நிறைய கிராமர் பார்த்துருப்போம், டென்சஸ் இப்போ போன வீடியோல எல்லாம் பார்த்தோம். ஆனால் நம்ம கிராமர் எதுக்காக படிக்கிறோம், மெயினாக நமக்கு அதை எக்ஸாமில் எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத இந்த வீடியோவில் இனிமேல் வர செஷனில் கூட உங்களுடைய அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கிராமர் பார்த்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எஸ்பெஷலி எரர் ஸ்பாட்டிங் இஸ் த பேஸ் ஒன் ஃபார் விச் வி ஆர் லேர்னிங் கிராமர். ஸோ இப்போ நம்ம டென்சஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த டென்சஸை நம்ம எப்படி எரர் ஸ்பாட்டிங்கில் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, அதை நம்ம எப்படி படித்தா அங்கே நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். வி ஆர் ஸ்டடியிங் கிராமர் ஒன்லி ஃபார் ஸ்கோரிங் மார்க்ஸ் இன் ஆல் தீஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எரர் ஸ்பாட்டிங் இஸ் த மெயின் ஏரியா விச் டெஸ்ட் யுவர் கிராமர். ஸோ இந்த கிராமர் நம்ம படிக்கிறதே அந்த எரர் ஸ்பாட்டிங்க்கு. ஸோ இப்போது இந்த செஷனில் எஸ்பெஷலி டென்சஸில் எப்படி நம்ம எரர் ஸ்பாட்டிங் பண்ண முடியும், அவங்க எப்படி கேட்குறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் ஸ்மால் சென்டென்ஸ், த டீச்சர் ஹேஸ் டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். த டீச்சர் ஹேஸ் டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி, நோ எரர், இப்படி இருக்கும் சென்டென்ஸ். இப்போ இந்த இடத்துல நான் எரர் ஸ்பாட்டிங் செஞ்சேன்னா எப்படி நான் பார்ப்பேன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த நேம் சப்ஜெக்ட் பார்க்குறேன், த டீச்சர் அப்படின்னு பக்கத்தில் பார்த்தா ஹேஸ் டுக். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹேஸ், இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட், இந்த வேர்ப்ஸ் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்தால் பக்கத்தில் இருக்கிற வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது டேக்கன் தான் வரணும். டேக், டுக், டேக்கன், அந்த மூணாவது வேர்ப் தான் வரணும். ஸோ ஹேஸ் டுக் இங்கே தான் எரர். ஸோ திஸ் இஸ் வேர் யூ வில் மார்க். இது எரர் ஸ்பாட்டிங். இதையே அவங்க ஃப்ரேஸல் ரீப்ளேஸ் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம இன்னொரு செஷன்லையும் நான் நிறைய அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க, ஹி இஸ் கிவன் மீ எ லாட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் த ப்ரெசன்டேஷன் டுமாரோ. இதை பாதி பாதியாக பிரிச்சிருக்கோம், ஹீ இஸ் கிவன். இப்போ பாருங்க, இப்போ இஸ் இஸ் அ பி வெர்ப். எனி ஆக்டிவ் வாய்ஸ்ல இஸ்க்கு அப்புறம் அந்த வெர்பு ஐஎன்ஜியில் இருக்கணும். இஸ் கிவன் இஸ் ராங், is giving, இதுதான் இருக்கணும். இதுதான் இந்த டென்ஸ். இந்த நான் சொல்லி கொடுத்த அந்த டென்சஸ் இங்க அப்ளை பண்ணுங்க. பிரசன்ட் கண்டினியூஸ்னா இங்க கிவிங் வரணும். The third one, this is turned out to be one of our most successful project அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். இப்போ இஸ் டர்ன்ட் அகே பாருங்க, இஸ்க்கு அப்புறம் அந்த டர்ன் வந்து டர்னிங் அப்படின்னு வரணும். This is turned out தப்பு. ஸோ இதெல்லாம் தான் டென்சஸ் எரர். இப்போ இன்னொரு சென்டென்ஸ் இப்போ பாருங்க, எஸ்பிஐ பிஓல வந்த ஒரு சென்டென்ஸ் வி ஆர் கோயிங் டு சீ. வி வேர் கிரெடிபிளி இன்ஃபார்ம்ட் தட் த கான் மேன் ஹேஸ் கேவ் ஹிம்செல்ஃப் அப் டு த போலீஸ். ஹேஸ் கேவ் ஹிம்செல்ஃப். இப்போ ஹேஸ், ஹேவ், ஹேட் பக்கத்தில் நமக்கு கேவ் வரக்கூடாது, கிவன் third form. So in that the tense error. In our sentence paranga, we tempted Karen with many promises but nothing would worked her up. Would worked her up. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸ் அந்த can, could, shall, should, will, would இதெல்லாம் மாடல்ஸ். இதுக்கு பக்கத்தில் வர வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம் வர்க்னு தான் இருக்கணும், வர்க்டு இருக்கக்கூடாது. ஸோ அங்கே அந்த டென்ஸ் எரர் தேர். தீஸ் டூ சென்டென்சஸ் வேர் தி எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் த எஸ்பிஐ பிஓ பேப்பர்ஸ். த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இப்போ இந்த இப்போ நான் கொடுக்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ஐஏசிஎல் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் வந்த அதே எரர் ஸ்பாட்டிங் க்வெஷ்சன்ஸ் தான். I'll just read it and then I will tell you how to sort it out. As he trying to make his way down the hill, he discovered that the trip might not be an adventure. So this is the sentence. இப்ப பாத்தீங்கன்னா, as he trying to make, trying, ing இருக்கு அந்த verbல, அப்போ as he trying வராது, ஏதாவது ஒரு be verb அங்க இருக்கணும். ஸோ அந்த பகுதி தான் எரர்னா நீங்க மார்க் பண்ணுவீங்க. ஸோ நம்ம டென்சஸ்ல என்ன படிக்கிறோம், be verb should be followed by ing, has, have, had, இந்த மூணு verbs followed by past participle.
If it is do, does or did, it should be followed by present form. இது நீங்க அப்படியே நினைவுல வச்சுட்டே நீங்க சப்ஜெக்ட் வேர்ப் எல்லா சென்டென்ஸும் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் வேர்ப் இருக்கும் உடனே அதை நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, பெரிய லெங்கி சென்டென்ஸ். The bootmaker wanted each pair of four boots to be a custom fit. And for every pair he would meet, he used a pattern taken from the customer's foot size. இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் பேஸ் வந்து அந்த ஒன்றே ஒன்று தான். முன்னாடி ஒரு சென்டென்ஸை பார்த்த மாதிரி வுட் மேட் this will would can could இதெல்லாம் மாடல் ஆக்சிலரிஸ். அந்த மாடல் பக்கத்தில் மேட் அந்த பாஸ்ட் ஃபார்ம் வராது, வுட் மேக் அவ்வளோதான். இது சென்டென்ஸை பார்த்தா நீங்கள் பயந்துருவீங்க பெருசாக இருக்கும், ஆனால் அந்த ஒரே ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ரூல் தான் அங்கே இருக்குது. வுட் மேக் தான் அங்கே வரணும், வுட் மேட் இஸ் ராங். இதுக்காக நீங்கள் உட்காந்து இந்த சென்டென்ஸில் அவர் என்ன சொல்ல வராரு, புட் மேக்கர் என்ன பண்ணாருனாலும் டைமை வேஸ்டே பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த ரூல் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, த சாயில் ஆஃப் இந்தியா சா க்ரோத்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கல்ச்சர் இன் த வேர்ல்ட், தட் இஸ் த ஹராப்பன் சிவிலைசேஷன். ஸோ இவ்வளோ பெரிய சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சா க்ரோத்ஸ் ஆஃப், ஸோ சா க்ரோத்ஸ் ஆஃப், க்ரோத்ஸ் க்ரோத்ங்கிறது ஒரு அப்ட்ராக்ட் நவுன், அது சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் வராது. ஸோ இட் குட் பி ஒன்லி க்ரோத், சா த க்ரோத் ஆஃப் இப்படி தான் வரும். ஸோ தட் இஸ் தி எரர் இங்க. ஸோ இந்த சிம்பிள் ரூல் வச்சு நீங்கள் டென்ஸ் எரர்ஸை நீங்கள் எரர் ஸ்பாட்டிங்கில் கண்டுபிடிச்சிடலாம். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் செஷன்.